பயங்கர பொசிசிவ். இப்ப பாருங்க மறுபடியும் வந்துட்டு புச்சுக்குட்டின்னு மட்டும் கொஞ்சம்னா அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். யாருமே யாரையும் கொஞ்சம் கூடாது மொத்தத்துல. நீங்க வந்து காஃபி போட்டு குடிக்கிற நேரத்தை டக்குன்னு ஒரு கேக் செஞ்சு சூடா சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியான பேக்கரி ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு ஸ்பூன் சாப்பிட்டேன் அதுக்கெல்லாம். பட் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைன்னா செவன் ஓ கிளாக்ல உங்க டின்னர் முடிச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் சொல்லுங்க. வணக்கம் ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாப்பி ஹாப்பி வந்து கொஞ்ச நேரம் கட்டி போட்டிருக்கோம். ஏன்னா வந்து பயங்கரமா குறும்பு பண்றான்ல. ஸோ அதனால வந்துட்டு அவனுக்கு கொஞ்ச நேரம் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து கட்டி போட்டிருக்கோம். அப்பதான் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அர்ஜென்ட் ஏதாவதுனா அப்ப நம்ம வந்து கட்டி போடணும்ல. ஸோ அதனால இப்ப இருந்தே கொஞ்சம் கட்டி போட்டு பழகிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து தூங்கிட்டு இருக்கா. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் செய்யணும். நெக்ஸ்ட் வந்து வருண் பாட்டில் ஃபிளிப்பிங் பண்ணி விளையாண்டுருக்கா. அது உங்களுக்கு காமிக்கிற எப்படி விளையாடுறான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்னொன்று வெயிட் லாஸ் டிப்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிக்கு வந்து ரொம்ப பொசசிவாக இருக்கான். அதாவது நாங்கள் வந்து அவனை எப்பவுமே பூச்சிக்குட்டின்னு சொல்லி கொஞ்சம் வரல. அவன் வந்து அவனை மட்டும்தான் கொஞ்சம், வேறு யாரையுமே கொஞ்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறவன் என்ன பண்ணுறேன்னு, வேற யாரையாவது நாங்கள் எங்களுக்குள்ளேயே கொஞ்சிக்கிட்டானா பயங்கரமாக போக வந்துடும். அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, பாட்டில் ஃபிளிப் பண்ணி ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ வந்து அதாவது இப்படி தூக்கி வீசி போட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி நின்றுச்சு. இப்போ வந்து இப்படி தலைகீழாகவும் நிற்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். பண்ணு. எஸ் சூப்பர். கீழே இப்படி இந்த மாதிரி வர மாதிரி பண்ணு. எப்படி? தண்ணி பிடிச்சி வச்சா தான் வரும். தண்ணி பிடிச்சா தான் வருமா? சரி பிடிச்சிட்டோம். தண்ணி பிடிச்சிட்டியா? எப்படி அப்படி கேப் கீழே வர மாதிரி பண்ணு. கேப் கீழே வர மாதிரி, அதுக்கு தண்ணி கீழே கொட்டிடணுமா? இப்போ பாருங்க, ஹாப்பி வந்து ஃபுட்டு சாப்பிட்டு இருக்கான். இப்போ வந்து அவர் வந்து வருண கொஞ்ச நாள் வந்து கோவம் வந்துடும். வருண் அவனை அவரை கொஞ்ச நாளும் யாரும் யாரை கொஞ்ச நாளும் கோவம் வந்துடும் பாருங்க. இங்க பாருங்க, புஜ்ஜு குட்டின் கொஞ்சதுக்கு ஹாப்பி கோவம் வந்து. ஓகே 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 ஓகே. பயங்கர பொசசிவ். இப்போ பாருங்க மறுபடியும் வந்துட்டு புஜ்ஜுக்குட்டின்னு மட்டும் கொஞ்சம்னா அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். யாருமே யாரையும் கொஞ்சம் கூடாது மொத்தத்தில். உன் கண்ணு பாருங்க எப்படி தெரியுது கேமரால. இப்போ நான் கொஞ்சம் பாருங்க புஜ்ஜுக்குட்டி பார்க்கல இன்னும். ஹாப்பி இங்க பாரு. ஹாப்பி ஹாப்பி டேய் இந்தா. அப்ப இந்தா புஜ்ஜுக்குட்டி புஜ்ஜுக்குட்டி புஜ்ஜுக்குட்டி. சரி நான் கொஞ்சல இங்க பாரு. நான் ஆகாஷ் கொஞ்சல. ஹாப்பி இங்க பாருதா. ஹாப்பி இந்தா புஜ்ஜுக்குட்டி புஜ்ஜுக்குட்டி புஜ்ஜுக்குட்டி. கத்தி கத்தி டயர்ட் ஆயிட்டா. ஹாப்பி சிட் டவுன் சிட் டவுன் ஹாப்பி சிட் டவுன் கேக்க. Jump. Good boy. I'm going to put you in. That's okay. I didn't think.
கடைக்கெல்லாம் சாப்பிடுறேன். ஜம்ப் பண்ண வைக்காத, கட்டி இருக்குல்ல, ஜம்ப் பண்ண வைக்காத. இருக்கட்டும் இருக்கட்டும், கழட்டாதீங்க கழட்டாதீங்க. இப்ப பாருங்க பொறுமையா இருக்கான்ல, இப்ப வந்து மறுபடியும் பொச்சு குட்டின்னு சொன்னா கோவம். ஓகே, நான் ஆகாஷே கொஞ்சிறேன். ஹாப்பி ஹாப்பி இந்தா, ஹாப்பி இந்தா, ஹாப்பி ஹாப்பி இந்தா, இங்க பாரு புச்சுக்குட்டி புச்சுக்குட்டி புச்சுக்குட்டி. சரி ஹாப்பிக்கு தயாராயிருச்சு, போதும் பா விட்டுலாம், படுத்து தூங்கட்டும். ஹாப்பி ஹாப்பி படுத்துக்கோ. சரி ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கேக் ரெசிபி தான். டக்குன்னு 2 மினிட்ஸில் ஒரு கேக் ரெசிபி. நீங்கள் வந்து காஃபி போட்டு குடிக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு கேக் செஞ்சு சூடாக சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான். ஸோ இது வந்து அவனில் தான் பண்ண போகிறேன். இந்த கப்பில் நம்ம காஃபி கப் இருக்கலாம், அந்த கப்பில் வச்சு அவனில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அவன் இல்லைன்னு சொன்னால் குக்கரில் கூட ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கேக்குறா இது. ஓகே, 2 மினிட்ஸில் சட்டன் ரெடி ஆயிரும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரு, அப்புறம் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார், நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர், இது வந்து அன்ஸ்வீட்டன் சாக்கோ பவுடர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குல்ல அது, அப்புறம் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தேவைப்படும், அப்புறம் வந்து அவ்வளோதான். இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு பவுலில் காட்டுறேன் மிக்ஸ் பண்ணுறது, கப்பில் வந்து கொஞ்சம் சரியாக தெரியாதுல்ல. ஸோ அதனால் இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மைதா ஆட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து கோகோ பவுடர், அப்புறம் சுகர், அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். காஃபி பவுடர் வெளியே வச்சனால கட்டியாயிடுச்சு. எல்லாமே 4 டேபிள்ஸ்பூன் தான், கோகோ பவுடர், சுகர், அப்புறம் வந்து மைதா, எல்லாமே 4 டேபிள்ஸ்பூன். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கூடயே வந்து இந்த 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வச்சுள்ள அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன், இந்த கேப்பில் வந்து நம்ம வெட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல, இது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 2-3 ட்ராப்ஸ் போதும். ஓகே, போட்டாச்சு, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் ஏதாவது சாக்கோ சிப்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஏதாவது வேணுமா இது கூட எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும் இப்படியே கேக்காக வச்சுக்கலாம். ஓகே, இந்த கப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இந்த குவான்டிட்டிக்கு. ஸோ நான் வந்து சின்ன கப் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கப்பில் வந்து ஆயில் எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ கொஞ்சமாக ஆயில் எடுத்து இப்படி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவு வந்து இதில் வச்சு இந்த பேட்டர் வந்து இது வச்சிடும். ஸோ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஊற்றிடுறோம்.
லைட்டா ஒரு டாப் பண்ணி விட்டுருங்க. இங்க பாருங்க டாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து மைக்ரோவேவ்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் போதும். அவ்வளோதான், ரொம்ப நேரம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மைக்ரோவேவ் வந்து 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன். சூடாக இருக்கு. ஓகே, நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. கேக் வந்து அப்படியே வந்து பேக்கரி ஸ்டைலில் இருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் 2-3 ஸ்பூன் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். என்னோட அவன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு குக்கரில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த கப் அது மாதிரி வச்சு குக்கரில் வந்து வாசர் போடாதீங்க. அது போடாமல் வெறும் லிட்டு மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஒரு மக் கேக் வந்து ரெடியாகும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. கேக் வந்து அப்படியே வந்து பேக்கரி ஸ்டைலில் இருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் 2-3 ஸ்பூன் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். என்னோட அவன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு குக்கரில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த கப் அது மாதிரி வச்சு குக்கரில் வந்து வாசர் போடாதீங்க. அது போடாமல் வெறும் லிட்டு மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஒரு மக் கேக் வந்து ரெடி ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் டிப் சொல்லான் இருக்கேன். என்ன டிப் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் டின்னர் வந்து நீங்கள் 6 இல்லைன்னா 7 o'clock நீங்கள் முடிச்சிடணும். டின்னர் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், பட் வந்து உங்களுக்கு வந்து 6 o'clock இல்லைன்னா 7 o'clock உங்கள் டின்னர் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல அஸ் யூஷுவல் தூங்க போகலாம். ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமே டின்னர் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனே போய் அப்படியே படுத்து தூங்கிடுவோம். லேட் நைட்டில் சாப்பிட்டுட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அது வந்து உங்களுக்கு ஃபேட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.